எலுமிச்சம்பழம் ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். நான் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 எலுமிச்சம்பழம், தக்காளி பழம் 5 எடுத்திருக்கேன், 7 மிளகாய் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, மிளகு சீரகத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 3 பல்லு பூண்டு. நம்ம எடுத்து வச்ச துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு இது போல் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அப்படியே கட் பண்ணி போடும்போது கசப்பு ஏறிடும், அதனால் தண்ணியில் போட்டு வச்சு அப்புறம் பிழிஞ்சு விட்டாக்க கசப்பு வராது. பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நமக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கணும். இப்போ எலுமிச்சம்பழம் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்ததும் தக்காளி ஆட் பண்ணிட்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி கொஞ்சம் சுருண்டு வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தக்காளி நல்லா சுருண்டு வந்துடும், பச்சை மிளகாவும் சுருண்டு வந்துடும். தக்காளியும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி சுருண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை எடுத்து சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கணும், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் நமக்கு காரம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டை இது போல் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரசம் நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இந்த கொதி வர ஸ்டேஜில் லெமன் நம்ம இது போல் புழிஞ்சு விட்டுக்கணும். லெமன் புழிஞ்சு விட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சுவையான எலுமிச்சம்பழம் ரசம் நமக்கு தயாராகிடுச்சு.